எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சம்மரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏசி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னவாக இருக்கும்னா, ஏசி வாங்கினா கரண்ட் அதிகமாக செலவாகுமே அப்படின்றத தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏசி வாங்கினா அப்படி எவ்வளோதான் கரண்ட் செலவாகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த அதிகமான கரண்ட் செலவாகுது அப்படின்னா அதை வந்து பாதியாக குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோட்டரோலா பிராண்டுடைய 1.5 டன் 5-star ஏசி. 5-star ஏசினாலே கரண்ட் வந்து கொஞ்சம் மிச்சமாகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா டியூவல் இன்வெர்டர் இருக்குது, அதாவது ரெண்டு இன்வெர்டர் இருக்குது இந்த ஏசியில். இப்போ இந்த ஏசியை வச்சு தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம், நார்மலாக எவ்வளோ வந்து கரண்ட் செலவாகுது இந்த ஏசியில் அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒரு மீட்டரும் வாங்கியிருந்தோம். அது வந்து ஒரு டிஜிட்டல் மீட்ரு, அதில் டிஸ்பிளேவிலையும் நமக்கு காட்டும். அது மட்டும் இல்லாமல் அதில் வைஃபை எனேபிள்டு இதுவும் இருக்குது. நம்ம மொபைல் மூலமாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுலேயுமே நம்ம அதை பார்த்துக்க முடியும், கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் அந்த டிவைஸை. இப்போ அந்த டிவைஸ் மூலமாக நம்ம செக் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம். இப்போ 15ஆம் தேதி நைட்டு 9 மணிக்கு நம்ம ஏசியை ஆன் பண்ணுறோம். அந்த ஏசியை ஆன் பண்ணி நம்ம 24ல் வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 24ல் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 26 அப்படின்னு மாற்றியாச்சு. காலையில் வரைக்குமே அந்த 26ல் தான் இருந்தது. இப்போ நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 7.5 மணி வரைக்கும் ரன் ஆச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30.5 மணி நேரம் கணக்கு வருது. இந்த 30.5 மணி நேரத்துக்கு எவ்வளோ யூனிட் செலவாயிருக்கு அப்படின்றத நம்ம அந்த மொபைல் டிவைஸில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆப்பில் பார்த்தோம்னா அதில் உங்களுக்கு காமிச்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டுடேன்னு சொல்லிட்டு 3.58 அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு பார்த்தீங்களா. அது வந்து நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 7.5 மணி வரைக்கும் ஆன செலவு தான். இப்போ இந்த மந்த்துன்னு ஒன்று சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இது புது டிவைஸு, இப்போ தான் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். அந்த மந்த்துன்றது ஃபுல் மந்த்துக்கும் கணக்கு பண்ணுறதுக்காக அதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.02 kW ஆயிருக்கு அப்படி மாதிரி வருது இல்லையா, அதுதான் யூனிட் கணக்கு. இந்த ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 7 யூனிட் வந்து செலவாயிருக்கு அப்படின்றது தான் அந்த கணக்கு. இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26ல் வச்சு ரன் ஆகும்போது உங்களுக்கு 7 யூனிட் செலவாகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 10 மணி நேரம் ஓடி இருக்கு, 1 மணி நேரத்துக்கு 700 வாட் அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இது ரன் ஆகுது. இதுவே நீங்கள் 26 இல்லாமல் நீங்கள் அன்னியுமே குறைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஒரு 20 இல்லை 18, 16 இந்த மாதிரி குறைச்சி வச்சிங்க அப்படின்னா கரண்ட் வந்து இதை விட உங்களுக்கு அதிகமாக தான் செலவாகும். இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 7 யூனிட் இதில் கணக்காகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 210 யூனிட் செலவாகிடும். இப்போ இதை அப்படியே பாதியாக எப்படி குறைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகல்லையும் கொஞ்சம் நேரம் ஓடிச்சு, அதனால் அந்த யூனிட் வந்து 9.56 சம்திங் வந்திருக்கு உங்களுக்கு, அந்த ஆப்பில் பார்த்தா தெரியும். இப்போ அடுத்த நாள் அதே மாதிரி 9 மணிக்கு நம்ம ஏசி ஆன் பண்ணுறோம். என்ன இதில் வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 30ல் வைக்கிறோம். 30ல் வச்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரூமுக்கு அது போதுமானதாக தான் இருக்குது. 30ல் வைக்கும்பொழுது போதுமான கூலிங்கும் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேனும் ரன் பண்ணுறோம் அது கூடவே. ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஎல்டிசி ஃபேனு, அது சூப்பர் ஃபேன் அப்படின்ற பிராண்டுடையது. அதில் ஏற்கனவே எவ்வளோ கரண்ட் வந்து கம்மியாக வருது அப்படின்றதையும் நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம், அதை நீங்கள் பார்க்கலாம் கூட, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த ஃபேனையும் சேர்த்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவான ஃபீல்டில் ஏசி ஓடினாலும் அந்த காற்று எல்லா ரூம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பரவுற மாதிரி அந்த ஃபேன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் ஏசியோட வந்து கரண்ட் பில்லும் கம்மியாகும், அதே மாதிரி ஃபேன்லேயும் உங்களுக்கு அதிகமாக கரண்ட் பில்லு வராது. இப்போ இதில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ 30ல் வைக்கும்பொழுது 9.56 இருந்ததா, அடுத்த நாள் காலையில் 7.5 மணிக்கு ஏசியே ஆஃப் பண்ணியாச்சு. அப்போது என்ன ரீடிங் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்துன்றது இருக்கு பார்த்தீங்களா கரண்ட் மந்த்து, அதில் உங்களுக்கு 12.79 kW வந்திருக்கு. அப்போ நம்ம முன்னாடி நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு 9.56 இருந்தது. இப்போது இதில் வந்து நம்ம இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி ஓடின யூனிட்டு உங்களுக்கு கிடச்சிடும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.23 யூனிட், அதாவது 3.25 யூனிட் வந்து உங்களுக்கு செலவாயிருக்கு. இப்போது 7லேருந்து 3.25 குறைஞ்சிருக்கு உங்களுக்கு, அப்போது பாதிக்கு மேலே உங்களுக்கு மிச்சமாகுது. இப்போ இந்த கணக்கு படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 100 இல்லை 105 யூனிட் தான் செலவாகும். அதில் உங்களுக்கு ஃபேன்லேருந்து வரக்கூடிய செலவையும் நீங்கள் ஒரு வேளை ஆட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த பிஎல்டிசி ஃபேனில் 1 மணி நேரம் ஓடிச்சுன்னா உங்களுக்கு 22 வாட்டு தான் செலவாகும். அப்போது 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஓடுதுன்னு வைங்களேன், 220 வாட்டு தான் ஆகும். இதுவே இந்த ஃபேன் வந்து ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் ஓடினா தான் உங்களுக்கு 1 யூனிட்டே செலவாகும். இப்படி பார்க்கும்பொழுது ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு 6 யூனிட் அந்த மாதிரி தான் இந்த ஃபேன்லேருந்து வரும். அப்படி கணக்கு பண்ணால் கூட மொத்தமாக 110 யூனிட் உங்களுக்கு செலவாகும். இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு 110 யூனிட் செலவாகுது. ஒரு யூனிட்டுக்கு உங்களுக்கு 3 ரூபா அதிகபட்சமாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 ரூபா வச்சா கூட உங்களுக்கு 330 ரூபா சம்திங் அந்த மாதிரி தான் வரும். இப்போ இதில் எவ்வளோ யூனிட் செலவாகுது அப்படின்றத கணக்கு பண்ணுறதுக்காக ஒரு மீட்டர் நம்ம இதில் காமிச்சிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொன்று நம்ம வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணுற மாதிரியான ஒரு டிவைஸ் தான். அந்த ப்ளக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூபோ அப்படின்ற பிராண்டோடது, அது வந்து நம்ம ஹீரோ வண்டி இருக்கு இல்லையா அவங்க கம்பெனியோடைய ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியானது, அதாவது 1000 ரூபாய்க்குள்ளே தான் வருது, அதாவது 800 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம் ஆஃபரில். இப்போ அது வந்து ஜஸ்ட் ப்ளக் மாதிரி நம்ம ப்ளக்கை மேலே சொருவிட்டு அது மேலே ஏசி பாயிண்ட் நம்ம சொருகிட்டோம் அப்படின்னா அது ஆப்பில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதில் என்ன ரீடிங்ஸ் வருது அப்படின்றத அது காமிக்கும்.
இப்போது இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் அப்படின்ற பிராண்டுடையது. இதில் அதில் மீட்டர்லேயும் டிஸ்பிளே காமிக்கும், மொபைல்லையும் நம்ம ஆப் மூலமாக அதை ரீடிங்ஸை பார்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டு எதுக்காக வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீடிங்ஸ் ஒன்றில் தப்பாக காமிச்சதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட் எனக்கு இருந்தது, அதனால் ரெண்டு வாங்கியிருந்தோம். அதே மாதிரி இந்த மீட்டரையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இல்லையா, ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க, அது வேலை செய்யுமா, கரெக்டாக அக்யூரேட்டாக காமிக்குமா அப்படின்ற டவுட் இருந்தது. அதுக்காக அதையும் இது வந்து நல்லா காமிக்கும் அப்படின்றதுனால இது வந்து ஒரு 3200 அந்த மாதிரி ஒரு ரேட்டில் வருது, அதனால் சரி ரெண்டு ரேஞ்சில் இருக்கிறத நம்ம வச்சு செக் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியிருந்தோம். இப்போ இதில் ரீடிங்ஸ் வந்து பெரிய மீட்டர் அந்த சன் ஆஃபில் என்ன காமிக்குதோ அதே மாதிரியான ரீடிங்ஸ் தான் வந்து கிட்டத்தட்ட அதுலேயும் காமிச்சிது. சின்னதாக பாயிண்ட் அளவில் தான் உங்களுக்கு வித்தியாசம் வருது, லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் வருது, பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் எதுவுமே வரலை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ளக் வந்து நமக்கு ஃபஸ்ட்டே வந்துருச்சு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற மெத்தடே இது தான், மேக்ஸிமம் ஏசியை வந்து 30 இல்லை 29 இந்த மாதிரி தான் வச்சுருப்போம், ஃபேனு கூட ஓடும் அப்படின்னும்போது கரண்ட் கம்மியாக தான் செலவாகும், அதுதான் நம்மளோட இது. அந்த இதில் அதை ப்ளக்கை வந்து நம்ம இது பண்ணி அந்த ரீடிங்ஸை பார்க்கும்போது 3 யூனிட் தான் செலவாகுதுன்னு வருது, இது எப்படி சரியாக இருக்கும், ஏசியில் அதிகமாக கரண்ட் செலவாகுமே அப்படின்ற காரணத்தால் தான் இந்த மீட்டரையும் நம்ம வாங்கி செக் பண்ணோம். ஆனால் ரெண்டுமே சரியான அளவில் தான் வருது. இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அந்த ப்ளக்கில்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈஸியாக அதை யூஸ் பண்ணலாம். சன் ஆஃப் அப்படின்ற மீட்டர் வந்து நீங்கள் ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும், ரெண்டு இன்புட் கொடுக்கணும், ரெண்டு அவுட்புட் எடுத்து ஏசிக்கு கொடுக்கணும், அப்படி கொடுக்கறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ரெண்டு டிவைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ரேட் வித்தியாசம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளக்கை வச்சு யூஸ் பண்ணும்போது ஈஸியாக எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபிக்ஸடாக எங்கேயாவது வைக்கணும் அப்படின்னா இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுடைய எல்லா பவரும் வரக்கூடிய இடம் இருக்குது இல்லையா, மெயின் மீட்டர் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடங்களில் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி எம்சிபி பாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடங்களில் கூட எல்லா பவர் சப்ளையும் சேர்ந்த மாதிரி ஒரு இடம் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் வெளியே போயிட்டால் கூட மொபைலேருந்து நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ண முடியும், இதை ஆஃப் பண்ண முடியும். ஆஃப் பண்ணிங்கன்னா வீட்டுடைய மொத்த கரண்ட்டும் ஆஃப் ஆகிடும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இடங்களில் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இடங்களில் ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறதால இது ஃபிக்ஸடாக இருக்கிற மாதிரி அடிக்கடி கழட்டி மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அக்யூரேட்டான ரீடிங்ஸ் வந்து இதில் வரும். இப்போ இந்த ப்ளக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தோம் இல்லையா, ப்ளக் அப்படி சொருவணும், அது மேலே நம்ம அதை சொருவணும், அவ்வளோதான். இப்போ இது வந்து ஈஸியாக நம்ம கழட்டி எங்கே வேணால் யூஸ் பண்ண முடியும், டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுறீங்க அது வந்து ப்ளக்கெலாம் நீங்கள் சொருகிற மாதிரி இருக்கும், மிக்சி, ஹீட்ரு, பாத்ரூமில் ஹீட்ரு எவ்வளோ கரண்ட் செலவாகுது, இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ் எவ்வளோ, ஃப்ரிட்ஜு இதுக்கெலாம் எவ்வளோ கரண்ட் செலவாகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளக்கை மாற்றி கூட நீங்கள் சொருவி அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த ஷெடியூல் டைம் ஷெடியூல் வச்சுக்கலாம், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் ஆனில் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதே மாதிரி ஆஃப் ஆகிடும், ஆப்பில் நீங்கள் செட் பண்ண முடியும் டைமரு. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க அப்படின்னாலும் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஆப்லேயே பார்த்துக்க முடியும், வெளியூர்லேருந்து ஆன் பண்ணவும் முடியும் ஆஃப் பண்ணவும் முடியும், இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இந்த ரெண்டு ப்ளக்லையுமே இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் வந்து வேஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கும், நம்ம வெளியூர் போயிட்டா அதான் தெரியாமலே நம்ம போயிடுவோம் இல்லையா, அப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரண்ட் செலவு மிச்சமாகும். இது மட்டும் இல்லாமல் நைட்டில் சில நேரங்களில் நீங்கள் அதையாவது ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம், அதாவது இப்போ ஏசியே இருக்குன்னு வைங்களேன், நைட்டு வந்து ஒரு 2 மணி வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஹீட் இருக்கும், பகலில் இருந்த ஹீட்டு வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கும், அதுக்கு மேலே உங்களுக்கு கூலாக ஆரம்பிச்சிடும், அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏசி வேண்டாம், ஆனால் நீங்கள் எழுந்து ஆஃப் பண்ண முடியாது இல்லையா, நீங்கள் டைமர் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், இந்த ப்ளக் மூலமாகவோ இல்லை இந்த டிவைஸ் மூலமாகவோ நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கும் பொழுது. ஒருவேளை உங்கள் ஏசியோ இல்லை உங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் அதில் இந்த வைஃபை கனெக்ஷன் இதெல்லாம் இல்லை அப்படின்னாலுமே அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது மூலமாக உங்களுக்கு வைஃபையில் கண்ட்ரோல் பண்ண முடியும், வாய்ஸ் கண்ட்ரோலும் பண்ண முடியும், அதாவது வைஃபை டிவைஸில் என்னெல்லாம் நீங்கள் பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுலேயும் பண்ண முடியும். இந்த ரெண்டு டிவைஸோடைய லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஏசி இருக்குது இல்லைங்களா, அது மோட்டரோலா, அது நம்ம வந்து ஆஃபரில் கம்மியான ரேட்டில் தான் வாங்கணும். இப்போ அது வந்து 1.5 வருஷம் மேலே அது ரன் ஆகிட்டுருக்கு, அதனுடைய ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதில் உங்கள் கருத்துக்களை வந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.